தமிழ் பேசி தமிழில் இணைந்த அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வாசுதேவனி நண்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஃப்எஸ்எஸ்சி கைடன்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் வந்து நடத்திட்டுருக்கோம். இது வந்து டெஸ்ட் பேட்ச் கிடையாதுங்க, டெஸ்ட் சீரிஸ், ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மந்த்லி ஸ்டடி பிளான், அதாவது பெர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டடி பிளான் கொடுத்து அது வகையில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் யூனிட் வைஸில் முடிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து சோசியலில் வந்து யூனிட் வைஸில் முடிக்கிறோம், லெவன்த்து டுவெல்த் வரைக்கும் ஃபாரஸ்டராக இருந்தால் லெவன்த்து டுவெல்த் சோசியல் சயின்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுக்குறோம். ஸோ காட் வாட்சருங்கிற பொறுத்தளவு சிக்ஸ்த்து டு டென்த் சயின்ஸ், சிக்ஸ்த்து டு டென்த் சோசியல், அப்புறம் லெவன்த் டுவெல்த்தையும் கொஞ்சம் படிக்கணும். ஸோ வாட்சரை பொறுத்தளவு நீங்கள் சிக்ஸ்த்து டு டென்த் சயின்ஸ் அண்ட் சோசியல் படித்தா போதுமானது, ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி மூணு யூனிட் டெஸ்ட், ஓகேங்களா, டெலகிராமில் வந்து குவிஸ்பாட்டாக நடக்கும். ஏன்னா இதுவே ஒரு ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறனால ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஆன்லைனில் தான் இருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து டேரெக்டாக ஆஃப்லைன் பிடிஎஃப் ஓஎம்ஆர் அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ மந்த்லி ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம். ஸோ வீக்லி யூனிட் டெஸ்ட், வீக்லி யூனிட் டெஸ்ட்டும் போது செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் நடக்கும். இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதலாம். ஸோ ஒரு யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் மூணு யூனிட்டாக இருக்கும், சிக்ஸ்த்து டு எயித்தாக இருந்தால், நைன்த்து டென்த்தாக இருந்தால் ஒரு யூனிட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு யூனிட், ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்தளவு ஒரு 30-40 கேள்விகள் வந்து இடம்பெறும். ஸோ நீங்கள் வந்து படித்ததுக்கப்புறம் எழுதும்போது அந்த யூனிட்டை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட அடுத்த யூனிட்டுக்கு நம்ம மூவ் ஆன் ஆகலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிச்சிருக்கோம், ஸ்டாண்டர்ட் ஃபுல் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் டெஸ்ட், கம்ப்ளீட் ஃபுல் டெஸ்ட், ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் ஃபுல் டெஸ்ட்டும் போது இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் முடிச்சிட்டோம்னா அது ஒரு சண்டே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அந்த சண்டே ஒரு மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து அந்த ஸ்டாண்டர்ட் வைஸும் முடிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த்து ஓவரால் ஃபுல் டெஸ்ட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் டெஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 100+ டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் வைஸில் ஒரு 6, ஃபுல் டெஸ்ட்டில் வந்து ஒரு 5, 10ங்கும் போது மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 25 ஃபுல் டெஸ்ட் பக்கம் இந்த ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் ஓவரால் ஃபுல் டெஸ்ட் சயின்ஸில் மட்டுமே வரும். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸ்லேயும் வரும், ஓகேங்களா? அது இல்லாமல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க் டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ எனக்கு டிஎன்எஃப்எஸ்எஸ்சி பற்றி எந்த ஐடியாவும் இல்லை, நான் ஆல்ரெடி என்ன சொல்கிறது எக்ஸாமுக்குலாம் ட்ரை பண்ணி என்னால் வந்து கட் ஆஃப் ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அந்த பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ போன தடவை நீங்கள் படித்ததுக்கும் இந்த தடவை படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கும் வித்தியாசம் தெரியும், ஓகேங்களா? ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து டீடெயில் பண்ணலாம். கண்டிப்பாக இது ஒரு பெய்டு பேட்ச் தாங்க, ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து ஒரு போடுற எஃபர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சீரியஸான ஆஸ்பிரன்ஸ் தான் தேவை, ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட், நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும், விருப்பம் இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணால் போதுமானது. இன்ட்ரெஸ்டடாக நான் டெடிக்கேட்டடாக கண்டிப்பாக நான் ஃபாரஸ்ட் இதில் ஏதோ ஒரு ஜாப் எடுத்தாகணும் அப்படின்னு இருக்கோம், கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரம், அதாவது 2022 கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக எந்த மாதம்லாம் கேட்காதீங்க, அது வந்து டிஎன்எஃப்எஸ்ஆர்சிக்கு மட்டும்தான் தெரியும், ஓகேங்களா? கண்டிப்பாக ஆனால் இந்த 2022 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி டீட்டெயில்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்டருக்கு வந்து ஒரு 152, அப்புறம் வந்து வாட்சர், அதுக்கப்புறம் கார்டு எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 வேகன்சி பக்கம் மொத்தமாக, ஓகேங்களா? கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 வேகன்சி பக்கம் இருக்குது, வாட்சரில் வந்து ஒரு 400 வேகன்சி பக்கம் இருக்குது, ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் இந்த தமிழ் குவாலிஃபிகேஷன் வைக்கிறாங்களா என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி டிஎன்எஃப்எஸ்ஆர்வி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வேலைகளில் இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அந்த புதிய பாடத்திட்டத்தை வந்து எப்போ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு சமீபத்தில் கூட ஒரு ஆர்டிஐ போட்டு வந்து வாங்கியிருந்தோம், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், டிஎன்எஃப்எஸ்ஆர், டிஎன்யூஎஸ்ஆர்பிங்கிறது போலீஸ் வேலை, ஓகேங்களா? டிஎன்எஃப்எஸ்ஆர்சி அப்படிங்கிறது ஃபாரஸ்ட்டு. ஸோ இந்த டீட்டெயில் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம டிஎன்பிசி தான் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்காங்க. அதை தாண்டி யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஃபாரஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜாப், வந்து சேலஞ்சிங்கான ஜாப், ஒரு வந்து என்ன சொல்கிறோம் நேச்சரோட வந்து நீங்கள் ஒன்றி போய் பார்க்கக்கூடிய ஜாப். இந்த ஜாப் உங்களுக்கு வேணும், நான் இந்த மாதிரியான ஜாப்புக்கு தான் எய்ம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு டெடிக்கேட்டடாக இருக்கவங்க தயவு செஞ்சு இந்த பேட்சோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் படிச்சுட்டு தான் எழுதணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனோட அந்த டெஸ்ட் வந்து போகும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெஜாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியும். ஸோ இதில் ரொம்ப லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏன்னா 2021 எப்படி இருந்தாலும் ஒரு 3-4 படிக்கும்போது அதோட ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போயும் வந்து லேட்டு கிடையாது, கண்டிப்பாக வந்து ஜனவரி மாதத்துலேருந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஃபெப்ரவரி அட்லீஸ்ட் நிறைய பேர் ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கான முழு எஃபர்ட் டெஸ்ட் எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. உங்களுக்கு அந்த ஷெடியூல் படி ப்ராப்பரான டேட்டில் டெஸ்ட் ஷெடியூல் படி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம், ஓகேங்களா? சயின்ஸ் அண்ட் சோசியலில் ஃபுல் ஃப்ளெஜாக ஃபுல் கவரேஜ் சிலபஸ் வந்து 100% கேரண்டீடாக என்னால் பண்ணி தர முடியும். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான், ஓகேங்களா? நீங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும், என்னுடைய எஃபர்ட் இருக்கணும், எல்லாமே ஒரு கலந்து நம்ம வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு, அதாவது ஜாப் எடுக்கிற அளவுக்கு கட் ஆஃப், ஓகேங்களா? ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறது முக்கியம் இல்லை, மார்க் எடுக்கிறது முக்கியம் இல்லை, ஜாப் வாங்குற அளவுக்கு நம்ம கட் ஆஃப் இருக்கணும். காம்படிஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அந்த வித்தியாசத்தில் கைடன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பேமெண்ட்டாக கூட பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் டிஎன்பிசி ட்ரை பண்ணிக்கலாம், டிஎன்யூஎஸ்ஆர்பி ட்ரை பண்ணிக்கலாம், சைட் பை சைட் டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சியும் சயின்ஸுக்கும் ஒரு வேலிடேஷன் கொடுத்து நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த எக்ஸாம்ஸ்லையும் கிளியர் பண்ண முடியும், இந்த எக்ஸாமில் நீங்கள் சாதிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து யோசிச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வரவை எதிர்நோக்கி என்றும் அன்புடன் உங்கள் இளவட்டம் தமிழ் வாசுதேவன். நன்றி, வணக்கம்.